கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேம்பர் அப்படின்ற ஒரு பிராண்ட் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, நாங்கள் ஒரு நெக்பேண்ட் ஹெட்செட் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ண போகிறோம், நீங்கள் அதை பற்றி உங்களுடைய ஜென்யூன் ரிவ்யூ வீடியோவாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஓகே, ஜென்யூன் ரிவ்யூ தானே, பிரச்சனை அனுப்புங்க அப்படின்னு சொன்னப்போ நம்ம கைக்கு வந்தது தான் இந்த கேம்பர் என்ஜின் அப்படின்ற ஒரு நெக்பேண்ட் ஹெட்செட். இந்த வீடியோவில் இந்த ஹெட்செட்டை பற்றின ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்றத ஜென்யூனாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர், இது ஒரு பெய்ட் ரிவ்யூ கிடையாது, ஓப்பனாகவே சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்ப்போம். பட் இங்கே அன்பாக்சிங் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாக ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. எடுத்தோன்னே இங்கே உங்களுக்கு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க, கூடையே ஒரு டைப் சி கேபிள் இருக்குது. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் ஆஃப் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கணக்கு தெரியல, எதுவும் இங்கே புதுசாக இருக்குது. வழக்கமாக டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொடுப்பாங்க, இங்கே ஒரே ஒரு பேர் இதில் இருக்கிற அதே சேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் அடுத்து இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இது கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் ப்ளஸ் ரப்பர் மெட்டீரியல் கலந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஐ மீன் கீழே இந்த ஏரியா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேலே உள்ள அந்த நெக் ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒல்லியாக கொடுத்துருக்காங்க. இது வழக்கமாக நெக்மேண்டில் இருக்கிற மாதிரி தான். கீழே உள்ள பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அந்த பட்ஸோட டிசைன் உங்களுக்கு மெட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் மேக்னெட்டும் இருக்குது. இந்த மேக்னெட்டுக்கு எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அப்புறம் ரைட் சைடில் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வரும். இந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் அப்புறம் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். அண்ட் இதுக்கு இருக்கிற அந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மாதிரி இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அடுத்த சாங் இல்லை ப்ரீவியஸ் சாங் இந்த மாதிரி போக முடியும். ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்க முடியும். கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ண முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களால் பண்ண முடியும். தென் அப்புறம் சார்ஜிங்க்கு இங்கே டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், இவங்க கொடுத்த கேபிள் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களோட ஃபோன் கேபிள் இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தென் இன்னொரு விஷயம், நெக்வேண்ட்லேருந்து இந்த பட்ஸுக்கு வர இந்த வயர் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்லா இல்லை. இதை வந்து கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப மோசம். நீங்கள் லைட்டாக பிடிச்சி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கையில் வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். தென் அடுத்து இதுவே காதில் போட்டு கனெக்ட் பண்ணிட்டு ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு போனோம் அப்படின்னா இது கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்குது. ஏன்னா இதோட ஆடியோ வந்து பேஸ் ப்ரையாரிட்டைஸ்டு ஆடியோ மாதிரி தான் இருக்குது. பட் இந்த பேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியான பேஸ் இதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் அந்த பேஸ் ஆடியோலாம் கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப்பான அவுட்புட்டு தான் அது காதுக்குள்ளே கொடுக்குது. அந்த தம்பியான ஆடியோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட் இங்கே இல்லை. தென் அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லெவல்ஸுமே இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் 100ல் வச்சு கேட்குறதுன்றது ரொம்ப ரேரான விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் 70-80ல் வச்சு கேட்டாலே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஓகேவா? தென் ஹையர் லெவலில் டிஸ்டார்ஷன் உங்களுக்கு ரொம்ப லைட்டான லெவலில் தெரியுது. தென் அதுபோக அந்த வோக்கல் கிளாரிட்டியுமே இங்கே ஆவரேஜாக தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் தடம்புடலான சாங்ஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மியூசிக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் ரொம்பவே பிலோ ஆவரேஜாக தான் கேட்குது. ஓகேவா? தென் கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பேசுகிறதும் சரி, அவங்க பேசுகிறதும் சரி, உங்களுக்கு நல்ல பிரச்சனை இல்லாமல் கேட்குது. நாய்ஸ் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல கூட இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கால் குவாலிட்டியை கொடுக்குது. ஓகேவா? தென் அடுத்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக லான்ச் ஆஃபராக உங்களுக்கு 699 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்க்கு லான்ச் ஆக போகுது. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இதோட ப்ரைஸ் 1100 அப்படின்ற ப்ரைஸ்க்கு போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜெனியூனாக என்னோட டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 699 அப்படின்ற ஒரு ப்ரைஸே இந்த ஹெட்செட்டுக்கு ஒரு ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் சொல்லலாம். ஓகேவா? அண்டர் 500 இதுக்கு இருக்கிறது ஓகேவான ஆப்ஷன். பிகாஸ் நான் ஏன் இதை அழைச்சி சொல்கிறேன்னா, போன வாரம் தான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 500 ஹெட்செட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹெட்செட்டோட ஆடியோ குவாலிட்டியும் சரி, அதோட மெட்டீரியல் குவாலிட்டியும் சரி, எல்லாமே இதை விட பல மடங்கு நல்லா இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இதோட ப்ரைஸ் ஓவர் ப்ரைஸ் தான். அதையும் தாண்டி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1100 அப்படின்ற ஒரு ப்ரைஸுக்கு போகுது அப்படின்றது சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாது. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது தான், இந்த ஹெட்செட்டோட ப்ரைஸ் அண்டர் 500 அப்படின்னு இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அதை தாண்டி ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இது ஓவர் ப்ரைஸ் தான். ஸோ இதோட வயர் குவாலிட்டி, அதுவும் முக்கியமாக ஆடியோ குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இதில் டியூன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதில் தான் பிரச்சனை, ரைட்டா? தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 hours வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 70% வால்யூமில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு 16 hours வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70% வால்யூம் அப்படின்றது ஓகே, ஏன்னா இதில் ஆடியோ லெவல்ஸ் அதிகமாக இருக்காங்க. 70% ஓகே தான். 16 hours அப்படின்றது நான் யூஸ் பண்ணி பார்த்தப்ப எனக்கு அந்த அளவுக்கு வரல, அதோட கம்மியாக 15 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதான் மேட்டர். தென் இதில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கு, அதை தவிர்த்து IPX4 ரேட்டிங் இருக்கு. ஸோ சின்ன சின்ன அளவில் தண்ணியில் வேறுபட்டுச்சுன்னா ஓகேவா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஹெட்செட்டை பற்றின என்னுடைய ஒரு ஜென்யூன் ரிவ்யூ. இதோட லிங்க் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தான். ஸோ இவ்வளோ அந்த வீடியோ. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆல் வி ஃப்ரம் ஆல் டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.